हेलो फ्रेंड्स, दिस इज सबीला। वेलकम टू माय यूट्यूब चैनल। इनकी नंबर रोम्बो रोम्बो टेस्टी टक्कुंटे रेडी पन्र माद्री मटन बोटी मसाला एप्पडी सेयलान पाकला। सो रेसिपी पाकर्तुक मुन्नाडी वीडियो लाइक पन्निकोंगे, चैनल सब्सक्राइब पन्निकोंगे। सो वांगे इप्पो स्टार्ट पन्नला। फर्स्ट इंद माद्री मटन बोटी नल्ला वॉश पन्नी एडुत्तु वेच्चिकोंगे। இப்போ ஒரு குக்கர் எடுத்துட்டு அந்த மட்டன் போட்டி வந்து சேர்த்துறலாம். நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணல. சோ இது ஃபுல்லா நல்லா இது ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் ரஃப்பா chop பண்ணி சேர்த்துக்கோங்க. ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி. மஞ்சத்தூள் ½ ஸ்பூன், धनिया தூள் 1 ஸ்பூன், ஜீரா தூள் ½ ஸ்பூன், chili powder தேவையான அளவுக்கு, oil வந்து ஒரு 3 ஸ்பூன்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி போட்டு நல்லா ஒரு 10 விசில் வந்து விட்டுருங்க. சோ இப்போ நல்லா mix பண்ணிக்கலாம். உப்பு வந்து நான் இன்னும் போடல, லாஸ்ட் லெப் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்க ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. நான் போட மறந்துட்டேன், நான் லாஸ்ட்ல சேர்த்துக்கறேன். சோ லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 விசில் வரட்டும். சோ இப்போ 10 விசில்ஸ்க்கு அப்புறம் நல்லா ஸ்டீம் வந்து ரிலீஸ் ஆயிட்ட பிறகு நம்ம பாத்துறலாம். வாவ், பாருங்க சூப்பரா குக்க ஆயிட்டு இருக்கு. ஆல்ரெடி உங்களுக்கு போட்டிலியும் தண்ணி இருக்கும், தண்ணியும் நம்ம சேர்த்துறோம். சோ பாருங்க நல்லா சூப்பரா குக்க ஆயிருக்கு. சோ இப்போ இது சைடுல இருக்குட்டோம். நம்ம ஒரு pan எடுத்துக்கலாம். அதுல ஒரு 3 to 4 ஸ்பூன்ஸ் oil சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனா chop பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா குக்க ஆகட்டும். நான் இப்போ ஒரு பெரிய கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். நீங்க ஆல்ரெடி அந்த குக்க பண்ண மசாலால வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மறந்துட்டீங்கனா இப்போ ஒரு கரண்டியா நீங்க சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி. சோ நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்து போகட்டும். மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஃபைனா chop பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா குக்க ஆகட்டும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி குக்க பண்ண போட்டி இருக்குல்லீங்களா, மட்டன் போட்டி, அது சேர்த்துறலாம். சேர்த்துட்டு உப்பு காரம்லாம் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா mix பண்ணிக்கலாம். mix பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல லிட் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த தண்ணி ஃபுல்லா நல்லா சுண்டி வரட்டும். லிட் க்ளோஸ் பண்ணி விட்டுறேன். 10 to 15 minutes ஆகும். சோ இப்போ பாருங்க oil ஃபுல்லா பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இப்போ நம்ம mix பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. இப்போ உப்பு காரம்லாம் நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. கம்மி ಜಾஸ்தி இருந்துச்சுனா உங்க டேஸ்ட் கேத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமா உப்பு கம்மியா இருக்கு சேர்த்துக்கறேன். கரம் மசாலா ½ ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மேலே வந்து நல்ல கொத்தமல்லி ஃபைனா chop பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்க ரைஸ் கூட சாப்பிடுறீங்கனா சைடு டிஷா இன்னும் கொஞ்ச நேரம் வந்து குக்க பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ரொட்டி கூட சாப்பிடுறேன். சோ இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் ஸ்டாப் பண்ணிடுறேன் குக்கிங்க. இந்த மட்டன் போட்டி மசாலா நீங்க வந்து பூரி, தோசை, ரொட்டி, சப்பாத்தி எல்லாம் சூப்பர் காம்பினேஷன். சோ இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். கண்டிப்பா இதே மாதிரி ட்ரை பண்ணி மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனல்ல இருக்கு. ப்ளீஸ் சேனல் விசிட் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வீடியோல பார்க்கறேன். அது வரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ், பீ பாசிட்டிவ், அண்ட் திங்க் பாசிட்டிவ். தேங்க்யூ சோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.